புது சிட்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரண்ட் நம்பர் 5287, பக்கம் 168. தலைப்பு: எனக்கு பிறன் யார். ஆதார வசன பகுதி யாத்திராகமம் 20:12-21. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எவ்வளவுதான் வயதானவர்களாகவோ, அறியாமையில் உள்ளவர்களாகவோ, புத்தியீனர்களாகவோ, பொல்லாதவர்களாகவோ பெற்றோர்கள் இருப்பினும், அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடமிருந்து மரியாதையினை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமானவர்களாய் இருப்பார்கள். எனினும் மரியாதையினுடைய வகையானது அல்லது அளவானது சில விதங்களில் பெற்றோரின் குணலட்சணத்தை சார்ந்திருக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்படியாமல் போவது என்பது எங்கும் பரவலாய் காணப்படுகையில், அது விஷயம் நாங்கள் சொல்ல போகிற காரியம் கடினமானதாக இருப்பினும் அது உண்மை என்று நாங்கள் நம்புகின்றோம். அது என்னவெனில், கீழ்ப்படியாமை என்பது பிள்ளையினுடைய பெற்றோரினால் அல்லது பாதுகாவலரினால் உண்டானதே ஆகும். குழந்தை நல்ல பிள்ளையாக பிறந்திருக்காது. கர்ப்ப காலத்தில் தாயின் மனதில் காணப்பட்ட அதிருப்தியும் கலகமும் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே பிள்ளையினிடத்தில் பதிந்து போய்விடுகின்றபடியினால், எவ்வளவு பயிற்சி கொடுக்கப்பட்டாலும் பிள்ளையினால் அவைகளிலின்று முழுமையாய் ஈந்து வர முடியாது. இம்மாதிரியான சந்தர்ப்பங்களின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இடத்தில் உள்ள சந்தோஷமற்ற பண்புகளிலும் கீழ்ப்படியாத பண்புகளிலும் பொறுமையாகவும் நேரிய பொறுமையாகவும் இருப்பது நல்லது. அநேகமாக இதில் பழி பெற்றோர்கள் மீது பகுதியாகவே காணப்படும். அநேகமாக அவர்களுடைய சபை ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரமாணங்கள் குறித்தும் அதை மனுஷர்கள் செயல்படுத்துவது குறித்தும் அவைகளை மீறுகையில் வரும் தண்டனைகள் குறித்தும் போதிக்கவில்லை. இன்னுமாக மனித சுபாவத்தின் பலவீனங்களை புரிந்து கொள்ளுவதற்கும் அதோடு எதிர்த்து போராடுவதற்கு உதவிடும் தன்மையில் உள்ள அல்லது ஆவிக்குரிய தன்மையில் உள்ள உணவுகளை வழங்குவதற்கு பதிலாக பிரயோஜனமில்லாத சொற்பொழிவுகளை ஆற்றியிருந்திருக்க வேண்டும். அநேகமாக முழு தவறும் தாயிடமும் இல்லை, தன் பிள்ளையின் விஷயத்தில் தனக்கும் கூட ஒரு கடமை இருக்கின்றது என்று தகப்பன் மறந்து போயிருக்கலாம். அதாவது இரக்கமுள்ள நற்குணமுள்ள தலை சிறந்த எண்ணங்களை அந்த முக்கியமான காலப்பகுதியில் மனைவியின் மனைவியை சிந்திக்க வைக்க உதவிடும் தன் கடமையினை தகப்பன் மறந்து போயிருக்கலாம். எப்படியேனும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பெற்றோர்கள் தங்கள் மாறுபாடுள்ள பிள்ளைகளை கர்த்தர்க்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் பயிற்றுவிக்கும் அருமையான வேலையை உடையவர்களாய் இருக்கின்றனர். இப்படியாக உண்மையாய் முயற்சித்திடும் பெற்றோர்கள் பாராட்டப்பட வேண்டும், ஊக்குவிக்கப்பட வேண்டும். மேலும் நாம் அறிவரும் ஒவ்வொரு தலை சிறந்த புருஷன் மற்றும் ஸ்திரீயின் பெற்றோர்களை குறித்து நாம் அதிகமாய் உயர்வாய் எண்ணிட வேண்டும். அந்நியர்களாகிய நாமே அப்பெற்றோர்களை பாராட்டுவோமே ஆனால் இதை காட்டிலும் அதிகமாய் பிள்ளைகள் செய்திட வேண்டும். ஞாயிறு பள்ளியின் பாதிப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நவீன கால ஆற்றல் மிக்க செல்வாக்குமிக்க எழுத்தாளர் ஒருவர் ஞாயிறு பாடசாலைகளானது ஒரு விதத்தில் நன்மையை கொணர்ந்திட்டாலும் இன்னொரு விதத்தில் அதிகமான தீங்கை செய்துள்ளது. அதாவது பெற்றோருக்கான பிள்ளையின் மரியாதையினை பலவீனப்படுத்தியுள்ளது என்றும், தங்கள் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் கொண்டுள்ள பொறுப்பு குறித்த உணர்ந்து கொள்ளுதலில் இருந்து விலகு செய்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். பெற்றோர்களானவர்கள் திவ்ய ஏற்பாட்டின்படி தங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் குறிப்பாக தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கின்றனர். எந்த அளவிற்கு இந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்கப்படுகின்றதோ அல்லது எந்த அளவிற்கு இந்த ஸ்தானத்தினுடைய கனமானது புறக்கணிக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு குழந்தைகள் மீதான செல்வாக்கானது தொலைந்து போயிருக்கும். மேலும் ஞாயிறு பாடசாலையினுடைய வாரம் ஒன்றிற்கு நடைபெறும் ஒரு மணி நேர வகுப்பானது ஒருபோதும் பெற்றோரின் தொடர்ச்சியான மேற்பார்வையின் இடத்தினை எடுத்துட முடியாது. மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் 16 முதல் 20 வயது வரையிலான ஆண் பிள்ளைகளை உள்ளடக்குகிறது என்றும்,
இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது என்றும் புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்துகின்றன. ஆகையால் வளர்ந்து வரும் தலைமுறை இனரை சரியாக பயிற்றுவிப்பதில் நல்லுள்ளம் கொண்ட ஜனங்கள் அனைவரும் வெடிப்பாய் இருந்திட வேண்டும். பெற்றோருக்குரிய அதிகாரத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதையும் குறித்து வலியுறுத்துவதன் செயல்படுத்துவதன் மூலம் திவ்ய கட்டளையுடன் அனைவரும் விசேஷமாய் ஒத்துழைத்திட வேண்டும். நீண்ட ஆயுள் காலமும் வளமையுமாகிய பலன்களானது இந்த ஒரு கட்டளையின் கீழ் யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆமென்.